ஹலோ கைஸ், வெல்கம் டு விஸ்தா அக்வாரியம். இன்னைக்கு நம்ம 3 ஃபீட்ல பிளானட்டாங்க செட்டப் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ராக்ஸ் ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே பிளாக் ராக்ஸ், பிளானட்டாங்க்னு உள்ள ராக்ஸ். இத ரொம்ப சேஃப்டியா ஹேண்டில் பண்ணி வைங்க. அடுத்து ஒன்றே ஒன்றா நம்ம வந்து ராக்ஸ் எடுத்து, இப்போ இந்த மாதிரி சி ஷேப்பில் கொண்டு வரதுனால நான் வந்து ராக்ஸ் இந்த மாதிரி எடுத்துவேன். உங்களுக்கு எந்த மாதிரி வியூ தேவைப்படும் அந்த மாதிரி வச்சுக்கணுமா. டேமேஜ் பண்ணிடாம சேஃப்டியாக வைக்கணும். ராக்ஸ் இப்போ வந்து சி ஷேப்ல வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ அடுத்ததான் வந்து நான் ட்ரிஃப்ட்வுட் ஆட் பண்ண போறேன். கொஞ்சம் இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீச்சு அடுத்ததான் ட்ரிஃப்ட்வுட் வந்து நான் ஏற்கனவே இதில் வந்து ஜாவா மாஸ் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஜாவா மாஸ் அனுபியஸ் எப்படி கட்டுறதுங்கிறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, மறக்காம போய் பாருங்க. இதே நல்ல சேஃப்டியாகவே சப்போர்ட்டிவ்க்கு நம்ம ராக்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து சிங்க் ஆகுறதுக்காக ராக்ஸை நம்மக்கிட்ட வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாகவும் ஒரு ஃபுட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுவும் வந்து இந்த சைஸ் வந்து டேங்க்குள்ளே வந்து ஃப்ளோட் ஆக தான் செய்யும், சிங்க் ஆகாது. அதனால் இந்த மாதிரி ராக்ஸ் வச்சு, இது வந்து நார்மல் டேங்க்கு, இதை வச்சு நம்ம டைட்டாக கட்டிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு டைட்டாக கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டியிருந்தேன். ஃப்ரூட் ஷேக் ஆகக்கூடாது ராக்ஸில் கட்டியிருக்கும் போது, அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 டேக் போடுறது ரொம்ப நல்லது. டைட்டாகவே கட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு பேஸுக்கு வந்து நம்ம வந்து லாவா சிப்ஸ் கொடுக்கோம். இது இந்த சைஸில் இருக்கும். இதுதான் நான் ஃபஸ்ட்டு பேஸு லேயராக எல்லாத்தையும் வந்து நல்ல ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு நான் வந்து கொண்டு வந்துடுவேன். நல்ல ஃப்ளாட்டாக ஆக்கிட்டோம், எல்லா பக்கமும் சமமாக ஆகியாச்சு. அடுத்ததாக வந்து நான் வந்து பிளாக் சாயில் ஆட் பண்ண போகிறோம். மாசஸை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடாதீங்க.
அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணி வெட்டாவே வச்சுருங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்ததாக நம்ம வந்து பிளாக் சாயில் ஆட் பண்ண போகிறோம். சாயில் நல்லா வெட் பண்ணி விட்டுருங்க. வைக்கிறாங்கன்னா பிளான்ட்ஸ் நடந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து எந்த ஸ்டெம் பிளான்ட்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா இப்போதைக்கு நான் வந்து அனிபியஸு ஜாவோ மாசு அந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். இருந்தாலும் சாயில் நான் அவர்கிட்ட வெட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபஸ்ட் லேயருக்கு வந்து நான் அமேசானியா சாயில் கொடுக்க போகிறேன். இது கொஞ்சம் குவாலிட்டி கூடது. இதையும் நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், அந்த நார்மல் பிளாக் சாயிலுக்கும் இதுக்கும் உள்ள குவாலிட்டி. சாயிலே நம்ம வந்து சேஃப் ஆகிக்கிறோம். இன்பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் வந்து இந்த சாயில் சரியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபில்டர் ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அடைச்சிடலாம். அப்போ தான் சாயில் வந்து கீழே விடாமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. எந்த சைட்லனா கேப் இருக்கோ அந்த சைட்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபில்டர் ஃப்ளாஸ் வச்சு நல்லா அடைச்சி விட்ருங்க. எல்லா சைடும் நீங்கள் வந்து கேப்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபில்டர் ஃப்ளாஸை யூஸ் பண்ணி ஃபில் அப் பண்ணி விட்ருங்க. இப்போ ஃபில்டர் ஃப்ளாஸ் ஃபுல்லாமே நம்ம இந்த கேப்பில் ஃபுல்லாக அடைச்சி வச்சிட்டோம். இப்போ இது என்ன பெனிஃபிட்னா, இந்த சாயில் கீழே இந்த கேப் வழியாக வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அதுதான் ஃப்ரெண்டில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் சேண்ட் போட போகிறேன். இது வந்து ஒயிட் சேண்டு, கொஞ்சம் திக்னஸ் கூடது. இதை வந்து நம்ம இப்போ வந்து டேங்கில் ஆட் பண்ண போகிறோம். சைடும் நீங்கள் வந்து சேண்ட் வந்து ஆட் பண்ணுங்க. இது வந்து டெக்கரேட்டிவ் சேண்ட் தான், இதில் நீங்கள் வந்து பிளான்ஸ் எதுவும் வைக்க கூடாது.
ஃப்ரண்ட்ல போட்டிருக்க சாண்டலையும் வந்து நம்ம வந்து கரெக்டாக சேவ் பண்ணி சேஃபாக ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்த ஃப்ரெண்டில் வந்து டெக்கரேஷனுக்காக நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க ராக்ஸில் உள்ள சின்ன சைஸ் பீசஸை வந்து வைக்கேன். அடுத்தது அனுபியஸ் நானாங்கிற பிளான்ட்டை வைக்க போகிறோம். இது வந்து ட்ரிஃப்ட்வுட்டில் ராக்ஸில் தான் வளரும், சாயில் வளராது. அதனால் இதை வந்து நான் ட்ரிஃப்ட்வுட்டில் இப்போ ஆட் பண்ணுவேன். நல்லா இந்த மாதிரி இதில் அழுத்தி வச்சுருங்க. ஃப்ளோட் ஆகிடக்கூடாது தண்ணி ஃபில்லப் பண்ணும்போது. இப்போ எல்லா சைட்லையும் நான் ட்ரிஃப்ட்வுட்டில் வந்து அனுபியஸ் நானாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வியூ பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறோங்க. அனுபவி சாணம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக இதில் வளர்ந்துருக்க வேற வந்து நான் கட் பண்ண போகிறேன். இது வந்து அடுத்து திருப்பி புது வேறுனா வளர்ந்து வந்துடும். இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரிஃப்ட்வுட்ல ஆட் பண்ணக்கூடிய பிளான்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா ஜாவா மாஸும் அனுபியஸ் நானா வெரைட்டியும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து ஸ்டெம் பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். அது பார்ட் டூ வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பிளான்ட் டேங்க் செட்டப் பண்ணுவீங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி கேன் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் இந்த மாதிரி உப்பு பொடியாகவும் இருக்கும். எந்த டேங்க்லேயும் நீங்கள் உப்பு தண்ணி யூஸ் பண்ணால் உப்பு பொடியும். அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண டேங்கை பிளான்ட் டேங்காக மாற்ற போறீங்கன்னா அதில் ஏற்கனவே உப்பு படிஞ்சிருக்கலாம். அதை வந்து கிளீன் பண்ணதுக்கு வந்து நாங்கள் எப்படி உப்பு வந்து கிளீன் பண்ணணுங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கும், அதை மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து டேங்க்கு வந்து கேன் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஏற்கனவே இப்போது இந்த டேங்குக்கு வந்து 8 கேன் பிடிக்கும். 8 கேனுங்கும் போது 160 லிட்ரு தண்ணி வந்து இந்த டேங்க் வந்து பிடிக்கும். இப்போ இதில் வந்து நாங்கள் வந்து கேன் வாட்டர் தான் ஃபில்லப் பண்ண போகிறோம். அதை டப்பில் வந்து ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோம். அது பவர் கட் யூஸ் பண்ணி திருப்பி டேங்க்கு வந்து நம்ம வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, வாட்டர் வந்து இப்போ வரப்போகுது, வந்துடுச்சு. மெதுவாகவே ஃபில்லப் பண்ணுங்கள், ஸ்கேப்பை கலச்சிடாமல் ஃபில்லப் பண்ணணும். டைம் எடுக்க பற்றி யோசிக்காமல் நீங்கள் வந்து செட்டப் பண்ணணும்.
இப்போ வந்து டேங்க்ல வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம வந்து கேனிஸ்டர் ஃபில்டர் அட்டாச் பண்ணியிருக்கோம். கேனிஸ்டர் ஃபில்டர் எப்படி ஃபிட்டிங்ஸ் பண்ணணுங்கிறத லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ கேனிஸ்டர் ஃபில்டர் அட்டாச் பண்ணியாச்சு, ஆன் பண்ணி விடப்போம். பண்ணியாச்சு, இதுலேருந்து வாட்டர் வந்து கேனிஸ்டருக்கு போய் அதுலேருந்து 3 ஃபீட் டேங்க் வரும். இந்த மாதிரி தான் ரன் ஆகும். இப்போ இதில் மேலே வந்து இருக்கிற 2 ஓசலில் வந்து ஒரு இதுலேருந்து இன்லெட் வந்து கேனிஸ்டருக்கு போய் அடுத்த இதுலேருந்து அவுட்லெட்டாக வந்துடும். இது கீழே வந்து நம்ம வந்து பயாலஜிக்கல் ஃபில்டர் கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் செராமிக் திங்ஸ், ஆக்டிவேட் கார்பன் உள்ளதை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஃபில்டர் ஆகி நமக்கு வந்து டேங்க் வந்து கிளியரான வாட்டர் வந்து வந்துடும். லோவாவது இப்போ வந்து வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியாது, இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து மேலே உள்ள ஃபோர்ஸ்னஸ்ல தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து அழுகு ஃபுல்லாமே திருப்பி வந்து கேன்ஸ் ஃபில்டருக்கு போய் க்ளீன் ஆயிரும். இப்போதைக்கு நம்ம வந்து சிம்பிளாக தான் செட்டப் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து ஸ்டெம் பிளான்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.